ஹாய் குட்டீஸ் நான் தான் உங்கள் ராப்னா. நம்ம எல்லோரும் இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. அன்பில் இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இன்றைக்கி ஸ்டீஃபன் ஸ்டோரியிலேருந்து எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே பசங்களா, நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? ஸ்டீஃபனோட டேடி வந்து சொன்னா, டேய் சீக்கிரம் கிளம்பு. இன்னும் ஸ்டீஃபனுக்கு ஒன்றும் புரியல. மம்மி எதுக்கு மம்மி, எங்கே மம்மி போகிறோம்? மீதியா இரு, நான் அப்பாட்ட கேட்குறேன், நீ போய் கேட்க சொல்லப்போ. நேராக ஸ்டீஃபன் அவங்க டாடிட்டு போனான். டாடி நம்ம எங்கே டாடி போகிறோம்? வாயா மூடு. நீ என்ன டாடின்னு கூப்பிடாத, நான் சொல்கிறது புரியுதா? போய் பேக் ரெடி பண்ணுவோம். திட்டாடிங்க ஸ்டீஃபன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவங்க அப்பாவோட நேசிக்கவே இல்லை. ரொம்ப வேதனையாயிடுச்சு, ரொம்ப பயமாகவும் இருக்கும் அவங்க அப்பாட்ட பேசினாலு. வேகமாக போனா பேக் எடுத்துட்டு அவங்க டேடி கூட போகும்போது சொன்னார், நம்ம வேற வீட்டுக்கு போகிறோம். வேற வீட்டுக்கு போனாங்க. புது வீடு, புது இடம், யாருமே தெரிஞ்சவங்க இல்லை. புது ஸ்கூல் வேற, யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது ஸ்டீஃபனுக்கு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப தனிமையாயிடுச்சு, ஸ்டீஃபனுக்கும் ரொம்ப தனிமையாயிடுச்சு. நான் நேற்றுக்கே சொன்னல, இயேசுவின் போர் வீரர்கள் யாருமே தனிமையாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. குட்டீஸ் ஸ்டீஃபனுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா என் மூலமாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கார்ல. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஏன் உங்கள் மம்மி டாடியே தனியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாரு, தைரியமாக இருங்கன்னு சொல்லுங்கள். சரியா? ஸ்டீஃபனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா சொன்னாங்க, ஸ்டீஃபன் நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கா எடுக்கும் மம்மி? ஸ்கூலுக்கு போகணும்னா ஸ்கூலுக்கு போகணும், எதுக்குன்னு கேட்குறேன். ஓகே, ஸ்கூலுக்கு போனால் புதுசாக இருந்தது ஸ்கூலு, உள்ளே போகிறதுக்கே அவனுக்கு பயமாக இருந்தது. மிஸ் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒன்றுமே அவனுக்கு புரியல. பயமாக இருக்கும் அவனுக்கு எப்போ பார்த்தாலும். உள்ளே போகும்போதும் பயமாக இருந்தது, வீட் கிளாஸில் உட்கார போதும் பயமாக இருக்குது. பசங்கிட்ட போய் ஹாய்டா அப்படின்னு சொல்லும் போது மற்ற பசங்க அவனை பார்த்து டக் மயமட் அப்படின்னு சொன்னேன், இன்னும் அவனுக்கு பயமாச்சு. என்ன எல்லாரும் என்ன மடிக்கிறாங்க, பயமாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாட்ட சொன்னா, மம்மி பயமா இருக்கு, மம்மி எனக்கு எல்லாமே. ஏய் கொஞ்ச நேரம் வாய மூடு, போ உள்ளப்பா. ஸ்டீஃபன் டாடி சொன்னாரு, ஏய் இங்க பாரு, நான் வெளியூருக்கு போறேன், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. அவங்க அம்மா, என்னது, எப்ப பார்த்தாலும் வெளியில போறேன் வெளியூருக்கு போறேன்னு சொல்றீங்க, அப்ப இந்த பிள்ளைங்க என்னால யார் பாத்துப்பா? மறுபடியும் சண்டை வந்தது. அவங்க அப்பா அவங்க அம்மா போட்டு, ஏய் வாய மூடு, வாய மூடு. ஸ்டீஃபனுக்கு இன்னும் பயமா இருந்தது. அவங்க அப்பா அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு அவனுக்கு. ஏன் டாடி இப்படி அடிக்கிறாரு, மம்மியே எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ரொம்ப பயம் எடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு மாசம் ஆயிடுச்சு, அவங்க அப்பா திருப்பி வரவே இல்லை. ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் ஸ்டீஃபன் பாங்க. என்ன மம்மி? வா ஜானுங்க, உள்ள இருக்கான், கூப்பிட அவன. ஜான் வாடா, மம்மி கூப்பிடுறாங்க. அவன் கையப்படி. ஓகே மம்மி. மம்மி பாப்பா, நான் தூக்கிக்கிறேன் கம்மன்ரு. அவன் தங்கிச்சு தூக்கி அவங்க அம்மா வச்சுட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, நம்ம எல்லாம் வெள்ள போறோம், வெள்ள போறோம். ஐயோ ஜாலி. யோசித்து பாரு, நம்ம எல்லாரும் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், நம்ம எல்லாம் வெளில போனோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஐயா நான் வெளியில் பார்ப்பறேன். ஸ்டீஃபனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ மம்மி நான் வெளில போகிறேன் வெளில போகிறேன், மம்மி பீச்சுக்கு தானே போகிறோம். வாய மூடு. என்ன மம்மி இப்படி திட்டுறீங்க? வாய மூடு, பீச்சுக்கெலாம் போகல, வாய கூடாது. நேராக அவங்க அம்மா மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. நடுவில் நிற்க வச்சுட்டாங்க மார்க்கெட்டில். ஸ்டீஃபனுக்கு ஒன்றும் புரியல. ஜானை கையில் படி, பிடிச்சிக்கிறேன் மம்மி. தங்கச்சி வாங்கிக்கிறேன் மம்மி. மம்மி எங்கே மம்மி போகிறீங்க? வாய மூடுன்னு சொன்னேன் அம்மா. அம்மாவுக்கு பாத்ரூம் வருது, அம்மா போயிட்டு வர போகிறேன். மம்மி நான் வாய், நான் போயிட்டு வரேன், அமைதியாரு. ஜானா கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம், தங்கச்சியே கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்டீஃபன் நின்றுட்டு இருக்கான் ரோட்டில். எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. யார் இந்த பசங்க, யார் இந்த பசங்க? ஸ்டீஃபனுக்கு பயமாகிடுச்சு. டைம் ஆகிட்டே இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்குது. 20 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம் அவங்க அம்மா வரவே இல்லை, சுத்தமாக வரல. அவனுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. என்னது மம்மியை காணும். திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்தார். ஏய் யார் நீங்கள், மூணு பேரா? கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க மூணு பேரையும் அந்த போலீஸ்கார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாரு. அப்ப போகும்போது அவனுக்கு தெரிஞ்சது, அவங்க அம்மா காணாமல் போயிட்டாங்க. ரொம்ப பயம் எடுத்துச்சு அவனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வேற கூப்பிட்டு போகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை தம்பி தங்கச்சி, நிறைய பேருக்கு எனக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா இருக்குது, பயம்.
இருட்டை பார்த்தா பயம், கரப்பான்பூச்சை பார்த்தா பயம், பாத்ரூமில் பல்லியை பார்த்தா இன்னும் பயம். அதில் தண்ணியை ஊற்றிட்டு இருப்பாங்க, விட்டா சோப் போட்டு அது குளிப்பாட்டி விட்டுருவாங்க போல். ஏன்னா அந்த பள்ளி பண்ணால் தான் உள்ளே போவாங்க. டீச்சரை பார்த்தா பயம், டெஸ்ட்டை பார்த்தா பயம், எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்கணுன்னா பயம். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பயம் தெரியுமா, யாராவது வீட்டுக்கு வரல, ஐயோ இன்னும் டைம் ஆகுது, ஏன் வரல ஏன் வரல, அப்பவும் இன்னும் பயம் எடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பயம் எப்படி தெரியுமா, பேய் படத்தை பார்த்துட்டு அவங்களே பயப்படுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, நீ நிறைய பேர் பேய் படம் பார்க்குறீங்க. ஏசப்பா பிள்ளைங்க யாரும் பேய் படம் பார்க்க மாட்டாங்க. ஏசப்பா உன்னை பயன்படுத்திக்கோனு சொல்லுவாரா? வசனத்தை சொல்லுது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நல்ல போர் வீரனா, நீ இயேசுவின் போர் வீரனா, நல்லா உன்னை ஞாபகம் வச்சுக்க, நீ பயப்படவே மாட்டேன். நீ பயப்படுறனா அப்போ ஏசப்பா உன் கூட இல்லைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். பெற்றோர் கொஞ்சம் சொல்கிறேன், பேய் படத்தை பிள்ளைங்களை உட்காரஞ்சு பார்க்க வைக்காதீங்க. மற்ற படத்தில் கூட ஏசப்பா தெரியல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூட எப்பவுமே ஏசப்பா இருக்கிறார், நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். தாவீது கோலியத்தை பார்த்து பயப்படல, ஏன்னா அவர் கூட ஏசப்பா இருந்ததை நம்பினாரு. நீயும் நம்பிப்பாரு, ஏசப்பா உன் கூட தான் இருக்கிறாரு. சரி தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாரும் கண்ண மூடி ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்டீஃபன் லைஃப் மூலமாக நாங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை பயன்படுத்துகிற காரியம் நாங்கள் ஓரமாக வச்சிருக்கோம், நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். ஏசப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் கூடயே இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டீஃபனை கூட்டு போனாங்க. போன உடனே ஸ்டீஃபன் கிட்ட சொன்னாங்க, தம்பி தங்கச்சி டேய் உள்ள போ, லாக்அப் குள்ளற. நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டீஃபனுக்கும் தம்பி தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லி. பை பை குட்டீஸ், தேங்க்யூ, பாய்.